அங்கிருந்த தோழிகள் கண்ணீரோடு பதிவு செய்தார்கள், அமைதியான முறையில் போராடியே எங்களை அடித்திருக்கிறார்கள், அடக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறோம், தடியடி நடத்தினார்கள், என்ன குற்றம் செய்தோம்னு கண்ணீரோடு அங்கிருந்த தோழிகள் பதிவு செய்த போது கீழே இருந்த ஒரு வயதான பாட்டி பதில் சொன்னார். அந்த பாட்டியினுடைய பதில் தான் இன்றைக்கு என்னை இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறது. தடியடி நடத்தினாலும் அடக்குமுறை நடத்தினாலும், தடியடி நடத்தினதுல ஒரு பக்கம் கண் பார்வை தெரியாம போனாலும், நாளைக்கு போராட்ட களத்துல உணவு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற உத்தரவாதம் இல்லாம போனாலும், சிஏஏ திரும்ப பெறப்பட்டது என்ற வெற்றி கிடைக்கும் வரைக்கும் வீடு திரும்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு வயசான பாட்டி வண்ணாரப்பேட்டையில் கொடுத்த அந்த பதில் தான் அந்த மேடையில நீ சொல்ல வைத்தது. கட்டாயம் இந்த எழுச்சியை தமிழகம் முழுவதும் பயணித்து கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு இன்னைக்கு 35 ஷாஹின் பாக்குகளை கடந்து தமிழகம் முழுவதும் இந்த எழுச்சி செய்தியை பதிவு செய்துவிட்டு இன்றைக்கு 36வது கூட்டத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்பது உருமான தமிழச்சியாக கொஞ்சம் மாறுதல். ஒவ்வொரு இடத்திலும் பெண்களுடைய எழுச்சியை அத்தனை அதிகமாக பார்க்க தொடர்ந்து வழக்கு, ஒவ்வொரு இடத்திலும் வழக்கு. கூட்டத்தில் பக்ருதீன் என்ற அந்த பெரியவர் பேசுகிறார், மகாத்மா காந்தியிடம் கொண்டு போய் தேசிய கொடியை கொடுத்தது மட்டும்தான் நான், ஆனால் அந்த கொடியை வடிவமைத்து கொடுத்தது வீட்டில் இருக்கும் என் மனைவி சுரையா பக்ருதீன் என்கிற இஸ்லாமிய பெண்மணி என்கிற வரலாறு ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தால் மாநில அரசு கையிலே இருந்தது, இதுவரை இருந்தது, இப்பொழுது அந்த கல்வியை என்ன செய்து விட்டான் என்றால் நீட் என்று ஒன்றை கொண்டு வந்து அதை மத்திய அரசினுடைய பட்டியலுக்கு கொண்டு போய்விட்டார். அது மட்டுமல்ல, மத்திய அரசினுடைய பட்டியலுக்கு கொண்டு போய்விட்டார். அது இன்றைக்கு டாக்டராக வேண்டும் என்றால் அது மத்திய அரசினுடைய ஒதுக்கீட்டிலே வந்து விடுகிறது என்பது மட்டுமல்ல, கடந்த முறை அவர்கள் வெற்றி அடைந்திருக்கும் பொழுது 10 விழுக்காடு உயர்ந்த ஜாதிகளுக்கு என்று கொண்டு வந்தாரே, அது யாருக்காக? உயர்ந்த ஜாதிகளுக்கு. அவர்கள் பொருளாதாரத்தில் நடிந்திருந்தால் எவ்வளவு? வருடத்திற்கு 8 லட்சம் ரூபாய் சம்பாதித்தால் அவர்கள் மேல் ஜாதியாக இருந்தால் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று சொன்னார். வருடத்திற்கு 8 லட்சம் என்றால் மாதத்திற்கு 66,666 ரூபாய் சம்பளம் வாங்குகிறவன் மேல் ஜாதியாக இருந்தால் அவன் வலியவன் வறியவன் என்று இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, யாருக்கு எதிரான சட்டம் இது? இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் செட்டியாரு, இங்க இருக்கக்கூடிய நாடாரு, இங்க இருக்கிற முக்குளத்தோர் வன்னியர், ஏனைய ஜாதி மக்களுக்கு எதிராக. நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, அவன் முதலில கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அடித்து பார்க்கிறான். என்ன செய்தான்? காஷ்மீரகத்தில் 370 எடுத்தான், 35A எடுத்தான். நாம எல்லாம் என்ன செஞ்சோம்? அங்கே குரல் கொடுத்துட்டு சும்மா இருந்துட்டோம். 7 மாதம் ஆகிவிட்டது. 7 மாதம் ஆன பிறகு இப்பொழுதுதான் இங்க பள்ளிக்கூடமே திறக்கிறான். நம்முடைய குழந்தைகள், அங்க இருக்கிற காஷ்மீரகத்து குழந்தைகள் 7 மாதமாக பள்ளிக்கூடத்திற்கே போக முடியவில்லை, தொலைத்தொடர்பு இல்லை, எதுவும் இல்லை. அங்கே திறந்த வெளி சிறையிலே அடைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற இராணுவத்துக்கு எதிராக மாணவிகள் போராடுகிறார்கள். எதுவும் புதியது அல்ல. அன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினுடைய கௌமத்துல்லாவை அழித்துரிக்க வேண்டும் என்று யானைப்படை கொண்டு வருகிறான் அபிரஹாம் என்கிறவன். அவ்வாறு உருமாற்றம் செய்கிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதுதான் நாங்கள் பெறுகிற எச்சரிக்கை. எடப்பாடிக்கும் சொல்லுகிறோம், இருக்கிற எடப்பாடி அரசு முதலிலே அங்கிருக்கிற நம்முடைய வண்ணாரப்பேட்டை குழுவினிடத்திலே உத்தரவாதம் தந்த பிறகு அவர் எடப்பாடியுடைய தூதுவர்கள் தங்கமணியும் ஜெயக்குமாரும் அங்கே டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துவிட்டு வந்த பிறகு இவர்கள் வாக்குகளை மாற்றிக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் என்பதையும்
நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சொன்னார் எடப்பாடி, நான் செய்கிறோம் சட்டமன்றத்திலே கொண்டு வருகிறோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆகவே நாங்கள் கரோனாக்களுக்கும் கொரோனாக்களுக்கும் பயந்தவர்கள் அல்ல. மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரும் என்பதிலே நம்பிக்கை உடையவர்கள். ஆகவே எங்கள் போராட்டம் இப்பொழுது மட்டுமல்ல, நாங்கள் நோன்பை வைத்துக் கொண்டும் கூட நாங்கள் போராட்ட களத்திலே இருப்போம். பதர் யுத்தத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமையில் பதரிலே போராடியவர்கள் ரமலானில் தான் போராடினார்கள் என்பதையும் நான் உங்களிடத்திலே பதிவிட விரும்புகிறேன்.